பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா. பஸ் எல்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பு? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்குமில்ல? நிக்கும். நீங்க அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லனா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கயா. நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரையா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ஒரு ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆகி கொடுப்பாரு. பஸ்ல சீட் கிடைக்குமா? கிடைக்கியா. ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏற பிறனாயே தெரியும். உங்களுக்கு சீட் கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏற பிறனாயே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியனா HMT-ஆ இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவேன். நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோமா இருக்கு. பாய் பாய் பாய்னு சொல்றாங்களே, உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களே? யாருடைய? யாருக்கு தெரியும்? கிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி எரிச்சவன் எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்ட்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்ல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேக்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜ்க்கு என்ன பேரு? வாய தொடக்க மாட்டா. இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? பஸ் வருது, வாடி போலாம். நம்ம டிக்கெட் வேலை ஏத்த போறாங்களா? ஆமா, கட்டணம் ஏற போகுதுல. உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே வேலை வாசி ஏறிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம். என்னத்த போ? ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனை சொன்ன? என்னாச்சு? வணக்கம். தெரியாது. தெரியாம இங்கேயும் வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க? ஐயோ, அங்க தெரிஞ்சவங்க இல்ல.
இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லங்க? இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன். பியூன். நம்ம ரெண்டு பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூனுக்கு. உங்க வெளிய தள்ளிறதுக்கு. அது அது நல்லா இருக்காது. நீங்க கோமா கெட் அவுட்னு சொல்லுங்க நான் டீசன்ட் வெல்ல போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ. அருண். குடிங்களா? அக்கவுண்ட் கோகே. இந்த ரோஸ். இது உங்களுக்காக தான கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பை. வணக்கம் வணக்கம். வெளியூர் யாருமே இந்த தெருப்பக்கம் வர மாட்டேங்கிறாங்களே. உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே, என்ன காரணம்? உங்க பேரு? முத்து. வயசு? 40. வெளியூர் சொன்னீங்களே, எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊரு ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க. மழை நின்னு போச்சா? பத்தியா போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுனா எப்படி? பாறை உருட்டி விட்டா பாருங்க. மேலேந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா காத்த பாத்திருக்கீங்களா? ஆள விடி, ஆனா போறேன். விடுங்கறீங்களே. நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறேயா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறேயா? பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ. யாரடி தேடுற? அந்த ரோஜா புக்காரனையா? இங்க வரல, நல்ல வேலை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? Thank you.
ஸ்கூல் ஃபீஸ் கட்டது நாளைக்கு தானே கடைசி நாள். நாளை கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டினா நமக்கு மரியாதை இல்லை இல்ல. ஹலோ அங்கிள், வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள. உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா? என்ன மாப்பிள, கொண்டாட்டி புரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அரெஸ்ட் போவீங்களா? என்னமோ மாப்பிள பேசுறீங்க. நீங்க உங்க பொண்ணு எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவி நான் இல்ல மாமா. எங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. பர்மன் தங்கி தங்கிலானதா? அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? போய போயிருந்தே. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? சாவுக்கிறேன் பேசப்படுவேன்.
முதல் தேதி இல்ல அப்போ சம்பள நாள் அதான் சந்தோஷமா இருக்கேன்
நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ஒரே Dress போட்டு போட்டு இத்து போச்சு. வேற இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. மார்னிங் அங்கிள். மார்னிங் அத்தை. அம்மா என்ன வாங்கி வர போறீங்க? Dress வாங்கிட்டு வர போறேன். மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தோணிச்சா அத்தை சொல்லுங்க. அம்மா நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கி வர போறீங்க. அதெல்லாம் ஒன்னு வேணாம். ரெண்டு பேண்ட் மூணு ஜிப்பா அது போதும். பரவாயில்ல நம்ம அத்தை தானே. மாமா ரெண்டு அண்டர்வேர் வேணும் லார்ஜ் சைஸ். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெரி ஹாப்பி. சைனத்துல வாங்கி வந்துருங்க. உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பதிலும் போயிட்டு வாங்க மாமா. எங்க செய்ய போறீங்க? மாப்பிள்ளை தானே முதல்ல கவனிக்கணும். அப்ப சுமதிக்கு அடுத்த உடனே வரவள போயிட போகுது. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன் இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு. அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சொத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். அண்ணன் மேல என்ன பாசம்? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அம்மாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். சொன்னேனே மதிக்கல. லெக்கிதாவே நேர்ல வர சொல்லும். அப்படியா சொன்ன? அவன் கடையில காலை வைக்கிற. என்ன மாதிரி மோகே? இட் இஸ் கால்ட் டூ இன் ஒன். நோ, இட் இஸ் கால்ட் அல்போ.
என்னடி உன் மாதிரி அல்பகல் பண்ண போற? ஆமாங்க, போய் போய் தண்ணி கேள இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவா? என்ன தண்ணி கேள இப்படி பேசுறாங்க? வயல்ல ஓட தண்ணி சிக்கிரமா செல போன நிலை இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் காஞ்சனா அல்பமா? அம்மா நீ என்ன திடீர்னு செக்க செவர் நைட்டே சோப்ப கண்ணா வேணும் போட்டு செல பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. வரதட்சணைக்கு ஐயோ நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ணத தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கரோட சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா உடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்சேன்? நம்ம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? யோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் ஃபிக்ஸ்டா இருக்க, கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்கப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன், யாரை பார்த்து என்ன கல்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவான். பொண்ண வழக்கமா சாயந்திர வேளையில தானே பாப்பாங்க? சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவாங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ண பாக்க இந்த ஜீன்ஸ போட்டுதான் வருவேன். கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். என்ன ராசியான பேண்ட் எங்கிட்ட இருக்கிறது? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பாக்க வர்றவன் அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுலதான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 ரூபா 10 கேப்பேன், 5 ரூபா ஆட்டோ காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சு. அதை பத்தி உனக்கு அடாடாடா நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க, இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு எது கமிஷன்? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறான்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? ரெண்டு பேரத்தையும் தானே கோர்த்து விடுற? அங்க வாங்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறேன். என்ன சைடு சைடுன்னு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்குங்கிற. கிழிஞ்சி இது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போது பாரு. ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன, நான் வெட்டினா பேச உங்க வீட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசுறேன், உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யார் கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்க. ஐயா சாமி, நீங்க தலைவருக்கெல்லாம் தலைவர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு, வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வருவாயிலேயே பேசிட்டுக்கிறிய, ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறான். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இது என்ன பணம் வளர்ந்து சரியா? வாசனை கும்பு அடிக்குதே, ஊர்ல இருந்து கொண்டாதீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன், உசாரான பார்ட்டி போல் இருக்கே. ஒரு கல்யாணத்துக்கு அதிர்ஷ்டம். Yeah.
தாதா நீங்க வெளிய கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமட்டோம். சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணம். வாங்க வாங்க நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கிற பையனுடைய அப்பா வரலையே என்ன ஆட்டோ டிரைவர் நினைச்சியா இவர்தான் பையனோட அப்பா ஆட்டோ சார்ஜ் விடுங்க அனுப்பிச்சிருவோம் ஆட்டோ சார்ஜா நான் அப்பவே சொன்னேன் கொடுங்க எவ்வளவு காப்பியா ஏய் இந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே ஏய் லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பாத்தலன்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்ட வெட்டியே வாங்கினீங்களா கட்ட வெட்டியே வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும் மூணு கிரவுண்ட் காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமல சேக்காம சேத்தா என்ன வரும் உத வரும் ஏ காம்பவுண்ட் வால் பக்கத்து வீடு தான் அது ஐயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் மாப்பிளை கூட்டிட்டு வர சொன்னேன் அனிதா அனிதா அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா ஐயா அது என் பொண்ணு இல்ல என் பொண்ணோட ஃப்ரெண்டு இதான் என் பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கே வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இது என் கல்யாண விஷயம் இருப்பா அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரன்றாங்க அவையில் ஆறிட்டு இருக்கு சாப்பிட்டு பேசுவோம் ஒரு நிமிஷம் மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா சும்மா இருக்கு டாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன் எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உறவுதானா இதுல என்ன இருக்கு ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன் என்னப்பா இது அட அதுக்கு தான அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கறாங்க ஒன்னு பண்ணுங்க 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க 50 லட்சம் ரூபாய் வரும் அட இது நல்லா இருக்கே என்ன யோசிக்கிற நடந்து அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு பண்ணுவேன் நீ சரியா வர மாட்டேன் காஸ்டா இருக்க சீதா சீதா உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து நான் பொண்ணு பார்க்க வந்தேன் அது உங்க ஃப்ரெண்டா ஆமா நீங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க உங்களுக்கு தான் அப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா ஐயோ அவங்க கூட கல்யாணமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி உங்களை மாதிரி அமைதியா பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி யாரோ தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழிலா அப்படி இல்ல ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணல நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறேன் உங்களை மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணு செய்றீங்களா சொல்லுங்க ரேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி கலா எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பாத்துட்டாரு நல்ல இடமா பேசாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள டவுரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு நீ வேணா பாரு வர மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்கினா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இடது கால வச்சு இறங்கினா அதெல்லாம் இல்ல வலது கால வச்சுதான் இறங்குவாரு கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன்
என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன நடக்க முடியாத மாப்பிளைக்காக ஓடிய வர முடியும்? கை காலெல்லாம் நல்லா இருக்க மாப்பிளையா தான் உனக்கு பார்த்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா? அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த அப்பனும் தான் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்க மாட்டாங்க. சீதா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீ உள்ள போமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன், நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன். ஒரே ஒரு விஷயம், முறை கட்டற கூடாது. அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. காரா? ஆமா, கால் இல்லைங்கிறதுனாலதான் கார் கேட்கறேன். புதுசா வேணுங்கிறது இல்ல, செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்ல முடிவா வந்து சொல்லுங்க, முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பாக்கணும்? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் இல்ல? அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கே அப்பா என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தாரா? இல்ல. நீங்க அவங்களுக்கு சொந்தமா? இல்ல. அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லனா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல. வாய் அடக்கி பேசுங்க. என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போயிடுச்சு. நல்ல குடும்பம். இந்தாங்க உங்க பணம். என்ன பணம்? மாப்பிளைக்கு நீங்க கொடுத்தது. அது எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்னைக்காவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேனா? உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இப்படி பண்ணீங்க? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? தப்புதான். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டியதுதானே? தயவு செஞ்சு இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க பிளீஸ். லக்ஷ்மி, கலா, சீதா, எல்லாருக்கும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லக்ஷ்மி, மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமே நீ என்கிட்ட கேட்க போறது இல்ல. கலா, புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கிறான் அப்படின்னு இனிமே நீ வருத்தப்பட மாட்டேன். அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அமையலன்னு வருத்தப்படுற இல்ல, அந்த கவலையே இனிமே உனக்கு இருக்காதுமா. நம்முடைய எல்லா கஷ்டமும் இன்னோட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும்னா ஏதாவது தேவதை வந்து வரம் கொடுத்தாதாங்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். முதல்ல போய் வட பயசோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம். அப்பா என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. சொன்னா பலிக்காதுமா, சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. அம்மா, என்ன விஷயமா இருக்குமா? யாருக்கு தெரியும், உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நானே இன்னைக்குதான் பாக்குறேன். சரி வாங்க. வாழ வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். எப்படி சொல்வதும் Thank you.
பேருக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடங்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னொரு வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும், அப்படியே இருக்க முடியாது. ஏமா அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருப்பாரோ? அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். ஐயோ அப்ப என்ன விதமா இருக்கும்? ஏன்டி மண்டைய போட்டு உடைச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது. ஓ எனக்கு அது பொறுமை இல்லம்மா. ஆண்டவா பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது ஒரு தகுப்பு நடை கடமை, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்படியும் வாழலாம் நான் இருந்திருந்தேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன். எங்க யாருக்கு அடுத்து பிரிவின் ஒண்ணு கொடுக்காத இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா வேண்டிக்கிறது. இதையாவது நிறைவேற்று அப்படின்னு நான் நம்புறேன். சமையல் ரெடி, என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற போறேன். லட்சுமி ட்ரையல் ஒன்னு வச்சிருப்பேன் பாத்தியா? என்னங்க? இப்பதான் வச்சிருப்பேன் காணும். என்ன பணமா? எங்கிட்ட இது பணம். அப்ப என்ன இருந்தது? நீயே கேள்வி மலை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னதப்பா காணும்? நீ தெரிஞ்ச சொல்லி சும்மா இரு. என்னப்பா? நீ பேசாத. என்னன்னு சொல்லாம கோவப்பட்ட எப்படிங்க? ஏன் கால்ல இருந்து புதிரவே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன் தெரியலையே. அப்பா தேவையில்லாம ஏன்பா உங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேடுறது இதுதானே? சீதா, சீதா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே இந்த முடிக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நான் போய் சேர்ந்துட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். என்னால எல்லாருமே என் சாகணும். அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன். அடுத்த ஜென்மம் நல்லா இருந்தா எல்லா வசதியும் இருந்த உங்களுக்கு நம்ம மகளா பொறுக்கணும்.
me. Sorry for the disturbance. I want 5 rupees. Hey, எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷ் நீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தவனா அப்பா எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறீங்க நீங்க ஊருக்கு போ சார் யா எனக்கு வாங்கி தானே பழக்க கொடுத்து பழக்கம் இப்போ அப்பா சன் அடிச்சு பல்லுகளை பேசப்படுறாய் எம்பே என்ன கூப்பிடுற வாங்க பொண்ணு பார்க்க போலாம் சும்மாடே இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு இல்லப்பா எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் காதல் பண்ணியா கியூல நின்னு காதலிச்சப்பா கியூல நின்னு காதல் பண்றதா காதலுக்கு கியூவா நீ அவருக்கு எத்தனை தலை இல்லப்பா பால் கியூல நின்னு காதலிச்சேன் நீங்க காலங்க அதெல்லாம் பல்லு கூட வளர்க்காம ஊத்த பல்லோட இருக்காதுல அவங்க அப்ப என்ன பண்ணிருக்க பக்கத்துல தான் இருக்காங்க பொண்ணு பேரு சீதா ரொம்ப அழகா இருப்பா ஐயா அவங்க அப்பா என்ன பண்றாடா கிளர்க்கா இருக்காரு கிளர்க்கா கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா இந்த மாதிரி பிச்சை கழிச்சிருக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு அவ கோவணம் வேணா கட்ட என்ன வேணா கட்டான் வரச்சின தருவா ஏழு லட்சம் தருவா தருவார் ஏழு ரூபாய் தருவார் என்ன கிண்டல் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா வேலைக்கு சேத்தன இந்த படத்தை நான் திருப்பி எடுக்கணுமா வரச்சின கல்யாணம் கிடையாது அப்பா நான் காதல் வச்சது கல்யாணத்துக்காக வரச்சனுக்காக இல்ல அது எங்களுக்கு தெரியும் இப்ப காது ஊத்துக்க வரச்சு கொடுப்பாங்க ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண முடியும் நான் அதனாலதான் உங்களுக்கு கேட்டேன் நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன் என்ன முடிவு எடுப்பேன் வீட்டை விட்டு வெளியே போவேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா இருப்பேன் பொங்கல் படம் வாங்கி போட்டு வேலை பார்த்தான் அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான் பொண்ணு மாதிரியே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் வருமானம் போச்சு துட்டு அவுட் கையில போயிட்டு அப்போ நானும் பிச்சியா நியூ ஃபேஸ் பிச்சைக்காரையா என்ன சொல்லி பிச்சை இருக்கிறதே தெரியலையா ஐயா ஐயோ நினைச்சு பார்க்க ரொம்ப சீப்பா இருக்கு இப்ப போய் இந்த என்னையா பிரயோஜனம் டூ லேட் டூ லேட் அசப்புல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க பட்டு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படியா சீக்கிரமா என் கூட கிளம்பு என் தெருவ பாதி பாதியில போறேன் அந்த சீதா உனக்கு கல்யாணம் வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல போற இப்ப சொல்லனே இத பாருப்பா முதல்ல சொன்னதுல பொய்ய டிராமா உன்னை டெஸ்ட் பண்ண சும்மா சொல்லக்கூடாதுப்பா அப்பா அம்மா வேண்டாம் சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்க நீ இன்னைக்கு அவங்க அப்புறம் போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடப்பா உள்ள போப்பா என் பொண்ணுக்கு இந்த ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு அதுக்கு என்ன பண்றதுங்களா திருமணம் வந்து சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது இல்ல கல்யாணம் வந்து சொர்க்கத்துல நிச்சயம் பண்றதுன்னு சொன்னேன் சொர்க்கத்துல இருக்கவன கல்யாணம் போகிற அவனுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாதா யாருக்கு இது என் மூத்த மருமகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு மெடிசன் பாக்ஸ் சாப்பிட்டு இருக்க என்ன நீ பேசி மறக்கிற நீ என்ன வீட்டோட பாப்பியா அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க பெரிய கம்ப சுத்தரமா செழிப்பா இருக்கே சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க காபி டீ என்னது காபி டீயா ஸ்வீட் கார்பலாம் கிடையாதா ஏங்க பஜ்ஜி எல்லாம் என்ன பண்ண பாக்குறேன் தான் கொண்டு வர சொல்றேன் லட்சுமி சம்மந்தி எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிடுவேன் இப்ப டீ மட்டும் போதும் குடும்பம் இது யாரு என் மூடாது இது கையில யாரு நல்லா பெரிய சும்மா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க என் மக மாதிரி ஒரு இலக்கு வாங்கி கிடைப்பேன் வரலட்சுமி மிச்சம் ஆகும்ல அப்பா அனாமச்சமா எதுக்கு பேசிக்கிட்டு பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க எங்க போறது அதே மாதிரி சொக்குப்படி போட்டு மயக்கிட்டியே சரிங்க வரதட்சணை எவ்வளவு தருவீங்க வரதட்சணையா ஏன் நீ வாங்கலையா அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார் ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகள பெத்துக்க மட்டும் தெரியும் இத பாருங்க இன்றைய நிலவரப்படிய பையனுக்கு மார்க்கெட் ரேட் 3 லட்சம் ரூபாய் அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார் அங்க அனுப்பிதான் இந்த பொண்ணை பையனை மடக்கிட்டா அவ்வளவு பணம் தர அளவுக்கு கேட்ட வசதி இல்லங்க ஏதோ என் பையன் லவ் பண்ணி துவச்சிட்டான் அதுக்காக கொஞ்சம் டிரெக்ஷன் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க நான் எவ்வளவு இந்த தரணும் கொடுங்க ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க 25,000 இந்த வீட்டை என் பேரு கரையை பண்ணிருங்க கல்யாணம் முடிச்சுருவோம் செருப்பால அடிப்பான் யாரு இந்த வீட்டுல இருந்தா வீடு உங்களுக்கு இல்லையா ஆனா போவையா ரொம்ப ரிஸ்கான பாட்டி எல்லாம் இருப்பீங்க போட்டுருக்க இது மாதிரி இப்ப நான் கோபத்துல போட நட்டுட்டு போயிருவேன் ஆனா அந்த ராப்பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பிச்சைக்காரனா அவன் யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற வீட்டோட மாப்பிள்ள சும்மாரியா
சரிங்க 25,000 கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துறணும். அப்புறம் முகூர்த்த தனியா பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்துருங்க. நமக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8 தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோ. அப்புறம் வந்துங்க. ஏய் ஒரு ஆள் விடாம பார்த்து மொய்யாதே. மொய்யாதே ஒரு டிஃபன் சாப்பிட விடாதே. ஃபேமிலியோட வண்டி போட்டுருக்கு. ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட போறோம். பையோட வேலை படிங்க. 10 ரூபாய் இதை போறோம். ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே போய 100 ரூபாய் எழுதியா போயா எழுதி வந்து சாப்பிட போயா சார் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்
உங்களுக்கு சந்தேகம் வராம பாத்துக்கங்க. முகில கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இதுவரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்தவுடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சார், இன்ஸ்பெக்டர் பொன்னிவாவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட் அனுப்பிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வரல சார். நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்பில இருக்காங்க சார். பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வேற வழி இல்லை, முடிவு சுட்டு தரீங்க. ஹலோ, நான் முகிலன் பேசுறேன். நான் ரவியோட அப்பா பேசுறேன். ரவி எப்படி இருக்கான்? ரவி பத்திரமா இருக்கான். நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிக்கியா? நான் ரெடி பண்ணிட்டேன். உடனே பெசன்ல பீச் ஓட்டுக்கலாம். தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பாக்கலாம் சார். நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன்ல பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லியிருக்கா சார். உடனே மூவ் பண்ணுங்க. பி கேர்ஃபுல்.
வீட்டுல முழுசு முழுசா தேக்கி யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீவிட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த இதை மத்தியானம் அடுப்பத்தை வச்சுக்க, இதை ராத்திரி யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நான் இதை அடுப்பே பத்த வைக்க வேணாம். பக்கத்துல இருக்க கல்யாணம் முடியாதுல, யாருக்கோ கல்யாணமா, ரெண்டு பேரும் போய் மூணு வேலை சாப்பிட்டு வந்துருவான். எதுக்கு வேஸ்ட்? பெட்ரோல் இந்த வேலை விக்குது, எவனா பொறுப்பு இல்லாம ஆட்டோ வரான். எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட புகுந்தவட்டு கழிச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு நிறைய கூப்பிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா தெரியுதுல்ல விசித் சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டானோ அது பாய்ச்சல் பாய்ச்சல்ட்டா சம்மதி. என்ன சம்மதி? ஏறவங்க சம்மதி. என் பையன் போன கையோட எல்லாம் சொன்னும் போயிடுச்சு. முதல்ல கிளம்பு. வீடு தேடி வந்த மருமகள. என்னது மருமகள? இவனே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவன் மட்டும் உனக்கு மருமகள் ஆக முடியும்? போடுவில
எங்க பணம்? என்ன பணம்? என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம். என்னது? பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா? ஆமா. என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டளந்து பூ வளர்ந்ததுக்கு பேக்கல கொடுத்த பணம். எங்க? சொல்லு. யோ. இன்ன சத்தம் அதிகமாகுது. நான் இந்த வீட்டு மாப்பிள்ள. ஞாபகம் இல்ல? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்க தனியாச்சல பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். நாங்க கால் வேற அரவி சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லு. மகாபாரத சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும்.
பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக்டா தானே பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டோட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மதத்துல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசைய பாத்துட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்கேன். என் தாய்மாம ஆசை எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு கூப்பிட விழுந்தவர் தான். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரி பிடிச்சவன் தரித்திரி பிடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன். ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமிரி குமிரி அழுதேன். யோசனை பண்ணே தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யற பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவி தானே, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியே துணை. சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, இந்த மருமகளை கூப்பிடுங்க. சம்பந்தி சம்பந்தி வாங்க. சம்பந்தி இந்த மடிச்சிருந்த சம்பந்தி என்ன? சம்பந்தி என் வீடு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து அதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சம்பந்தி எங்க மருமகள்? சீதா மாதாய், நீ காதலி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சுன்னு அனாலிசமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்பித்தா நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேற்று என்ன நடந்தது தெரியுமா? என் பையன், சாரி உன் புருஷ, என் கடவுள் வந்து அப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகள் இல்லையா? நான் செத்துட்டாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். எப்படி உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டாமா? அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சதில்லம்மா. அவ செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆற்றுநகரில் செத்து போயிருவோமா? அம்மா தாயே, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா இதை பாருமா, ஒரு மகள் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு? அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தாய் மாறிமா. உங்ககிட்ட ரெண்டு கையா நான் பிச்சை கேட்கறேம்மா. என் மருமகள் தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க கால வந்து நான் கேட்கறேம்மா. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அவ உங்க வீட்டு பொண்ணு, அனுப்பி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றிமா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா, இனிமேல் நான் சாக மாட்டேன். மை லைஃப்.
எரிஞ்சு கோணப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தந்திரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்குதானாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தர்தரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்ச லெக்குதானா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தர்தரம் பிடிச்ச காலை என்னங்கட
அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுறது தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்புறம் போயிட்டாங்க. பரதா உங்க பாதத்தை கேள் வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுலயே வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் வச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கேள் வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணம் அடைஞ்சது இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கேள் வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. சம்பாதித்த
Ha ha ha!
மெயின்ஸ்ன செலவு கம்மின்னு பார்த்தா இதுக்கு ஊசி நூல் செலவு எக்கச்சக்கமா அது. கோட்டு சட்டையில போட்டு பேசுற நீங்க உள்ள போய் பேசலாம். மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீஸ்ல மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ மெடல தாம்பூலுக்கு வச்சா கொடுப்பாங்க. சார் என்ன உட்காந்தீங்க? சார் நீ சம்மதம் சம்மதம் இல்லாம அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான அட்ரஸ்க்கு சம்மந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. வேற பொண்ணு இல்ல இருக்காங்க. யாரு? உங்க மருமக. நீங்க சம்மதான்னு சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகள் ஆக்கிறோம். அசிங்கமாக பேசுறது கொண்டு மரியாதை விலை போறியா? ஏப்பா பாமனார் கிட்ட மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்க நடந்திருக்க? நடந்தது இல்ல, நடத்தி காட்டுறேன். தம்பி நீ வேணா அவதார பூஷனா இருக்கலாம், ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பிறந்தன் வேணும் இல்ல. அங்கங்க போற தல்றா சீதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது. உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை. உன் சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும். ஓ சம்மதம் சொல்றதுக்கு அவாரியா? இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் தான் எடுக்கணும். இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா நேரா சுடுகாட்டுக்கு தான் போகணும். இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. அம்மா சீதா, இந்த மகன் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா? நீ மாச மாசம் வாங்குறியா 5000 ரூபாய் சம்பளம், அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கறது கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க. பணம் எனக்கு பெருசில்ல. என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் இங்க வந்தோம். இத நீ மரியாதையா ஒத்துக்கிட்டீனா உனக்கு தான் நல்லது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அடிச்சு நொறுக்கிடுவேன். சீதா, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாண இன்விடேஷனோட வர்றேன். இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லி அனுப்பு. கிழிச்சிருவியா? கொடலை உருகிருவேன். போலாம்பா. அம்மா சீதா, மேடம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? லாயர் கிட்ட இருந்து. எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பிருப்பாங்க? நான் அனுப்பிச்சேன். எதுக்கு? எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதாங்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். என்ன பயமுறுத்துறியா? நோ நோ மேரியா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க. என்னோட குடும்பம் நடத்த வரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா? கோர்ட்ல சந்திப்போம். வணக்கம் சார், நான் அருண். ஓ நீ அருணா? காம்ப்ரமைஸ் வந்துறியா? இல்ல சீதாவை நீங்க போய் பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பார்த்தா என்னடா பண்ணுவ? ஐயா கேக்குறல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக
சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரோசீட். உங்க மருமகன் சேகருக்கும் உங்க ரெண்டாவது மகன் சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா? உண்மைதான். இந்த கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடந்தது? ரெண்டாவது பொண்ணையும் உங்க முத மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க காரணம்? விதவைக்கு வாழ்க்கை தர வேற யாரும் தயாரா இல்ல சார். இவரும் போய் தான் சொல்றாரு நடந்த உண்மையை சொன்னா நான் முதப்பனோட வாழ்க்கை கெட்டு போயிடுவேன் பயந்து போய் சொல்றாரு. இவரான நீங்க சீதாவோட அம்மா விசாரிங்க. என்ன ஒரு தாய் தான் பொண்ணுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. சீதா சேகர் கல்யாணம் நடந்தது உண்மையா? உண்மைதாங்க. மருமகனையும் மறுபடியும் மருமன் ஆகிட்டீங்க. என் பொண்ணு பஞ்ச குங்குமத்தோட பாக்கணும்னு ஆசைப்பட்ட அதுக்கு வேற சம்பந்தம் பாத்துருக்கலாமே. எங்களுக்கு வசதி இல்லைங்க. Your Honor, தாயே துரோகம் செய்ய நினைச்சாலும் எந்த பொண்டாட்டியும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. அதனால என் பொண்டாட்டி நீங்க விசாரிங்க. என் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதா? முதல் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல, அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன். சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்யாணம் நடந்தது உண்மை வச்சுக்கிட்டாலும் சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். வேண்டாம், பெரிய மனசோட என் கழுத்துல ரெண்டாவது தாலி கட்டின என் புருஷனை நான் விவாகரத்து செய்ய விரும்பல. எங்க அம்மா அக்கா அப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி சேகர் என் புருஷன்தான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது நல்லது. அவர் கூட குடும்பம் நடத்துறேன். அதுக்கு அம்மா அக்கா அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது.
என்னடி சொல்ற நீ? கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும்னு சொல்லியிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீ 5000. அந்த பணத்துக்காக தான் உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டினேன். எல்லாரையும் மிரட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கணும். வெரி குட். உண்மையை ஓவாயால ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. ஜட்ஜுக்கு இப்போ அது உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சீதா, எல்லாருமே உனக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவெடுத்துட்டேன். இந்த மாதிரி ஐக்கு நிச்சயமா விடக்கூடாது. இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க என்ன சொல்லுறீங்கன்னு எனக்கு புரியல.
புரியலையா? புரியும்படி சொல்றேன். உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ்வு தெரிக்க பார்த்தேன். ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ்வு தெரிக்க பாக்குற. ரெண்டு தடவை தலையேறின உன்ன யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னையதான் நம்பிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. சீதா அவ்வளவு சுலபமா நான் விட்டுற மாட்டேன். காலம் கணிஞ்சு ஒருத்தன் தான் அன்னைக்கு அன்பா நடிச்சேன். காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம்.
சாரி மேடம், உங்க புருஷனுக்கு முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதா? இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா? ஐயா, பிச்சைக்காரையா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணா முட்டை போடுங்க. சில்லற இல்ல போ. ஏய், இந்த டயலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்க சொல்லிருப்பேன், போயா. ஏய், சில்லற இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா? என்ன சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். சாப்பிடுறது தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி சாட்டாக பட்டகுது. உங்களுக்கு நாக்கல சனி, எனக்கு கால சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன். இந்த கால வச்சு? ஆமா, கோடி கோடியாவா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் சேர்ந்து இந்த நாட்டையே வளர்த்தலாமே. 50-50 பார்ட்னர். பார்ட்னர், 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 பார்ட்னர். சில்லறையெல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீனா? நோ நோ.